அப்படியே தான் இருக்கு. 78/70 பாசிபிளா 11th 12th ரெண்டுமே பாக்கலாம். பிசிக்ஸ் 11th பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் மார்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெர்ஜி பண்ணி, அதாவது கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்தவரை 12th ஸ்டாண்டர்டுக்கு அதே மாதிரி தான், டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன கேட்காங்க அப்படின்றது எல்லாமே 1 ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அகாடமிக் எஜுகேஷன் சேனல். என்ன பார்க்க போறோம்னா, என்ன சார் எழுதிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. 78/70 பாசிபிளா 11th 12th ரெண்டுமே பாக்கலாம். பிசிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 5 மார்க்ஸ் தான். எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது 25 to 20+ ஈஸியா இருக்கிறது, 2 மார்க்ஸ் 3 மார்க் நான் சொல்லிடுவேன். ஸ்கிப் பண்ணாம 11th 12th மறக்காம பாருங்க. நேற்று சொல்லிருந்தீங்க கொஞ்சம் கிளாரிட்டி சரியில்லை 12th, ஸோ நான் கிளியரா கொடுத்துருக்கேன். இது கிளியரா இருக்கா மறக்காம கமெண்ட் கிளாஸ் உங்க கண்டிப்பா எதிர்பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க. 12th இது முடிச்சாலும் 6:35-40 ஒரிஜினல் கொஸ்டின் வந்துடும், அதையும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபுல்லா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 12th முடிச்சுட்டு அடுத்து நான் 11th சொல்றேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னதுன்னா டாப் மோஸ்ட் 5 மார்க். என்னது சாப்டர் வைஸ் இருக்கு, ஆக்சுவல் அண்ட் இக்வாட்டரல், அப்புறம் இந்த வி டியூட்டி டே டைபோல், ஆண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், லாங் சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல்ஸ், எலக்ட்ரிக் டியூட்டி, இன்ஃபினிட்டி சேஞ்ச், ஸ்ட்ரைக் லைன், இந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன், அந்த கொஸ்டின் பேட்டர்ன் ஒன்று இருக்கு, அது வெயிட்டேஜ் அதிகம் பாத்தீங்கன்னா 25 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் தான் அதிகம். அதனால உங்களுக்கு வெயிட்டேஜ் ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் சொல்றேன். செகண்ட் சாப்டர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்க படிச்சாலே போதுமானது, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மைக்ரோஸ்கோபிக் மாடல் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், அப்புறம் பாத்தீங்கன்னா அயன் யூசிங் கம்பாரிசன் சிஎம் ஆஃப் செல், இது மட்டும் பார்த்தாலே போதுமானது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே. அப்புறம் சாப்டர் 3 லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், சர்க்குலர் காயில், சைக்ளோட்ரோன், அப்புறம் 2 பேரல் கண்டக்டர், இந்த குஸ்டின் சாப்டர் 3. சாப்டர் 4 பொறுத்தவரை டிரான்ஸ்ஃபார்மர், RLC சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர், EMF இண்டியூஸ்டு, ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் காயில், 2 லாங் கோஆக்சியல் சோலினாய்ட், இந்த குஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, டன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 5 பொறுத்தவரை என்னதுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இன்டகிரேஷன் ஃபார்ம், எமிஷன்ஸ், அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EMW, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இதை நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு கொஸ்டின் குறைச்சு பாருங்க, அட்டன் பண்ண முடியுமா? டெஃபினட்டா அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதுல நாங்க ரெண்டு பேரும் கவனிங்க. இது 5 மார்க்ஸ் நம்ம அது பார்த்தாச்சு, 2 மார்க்ஸ் எப்படி சார் படிக்கிறது? 2 மார்க்ஸ் பொறுத்தவரை சாப்டர்ல இருக்கிற டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அதுல இருந்துதான் வரும். அண்ட் நீங்க டெரிவேஷன்ஸ் எல்லாம் படிக்கும் போது மேல ஹிண்ட்ஸ் மாதிரி இருப்பீங்களா, அந்த டெஃபினிஷன் படிச்சா. 3 மார்க்ஸ் பொறுத்தவரை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. இம்பார்ட்டன் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துறேன். 12th physics ரெண்டு மீடியம் இம்பார்ட்டன் கொஸ்டின் போட்டுட்டேன். இது டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் தான், ஃபுல் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சோ 11th physics பார்ப்போம், உங்களுக்கு அதே மாதிரி தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 1 என்னென்ன என்ன சார் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்க்ரூ காஜ், வெர்னியர் காலிபர், ட்ரையாங்குலேஷன், ரேடார் மெஜர், இந்த கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எரர், அப்புறம் ட்ரையாங்குலர் லா, வெக்டர் அடிக்ஷன்ஸ். ஓகேவா, சாப்டர் 2 பொறுத்தவரை கைனமெட்டிக் ஈக்வேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், அப்புறம் டிரைவ் எக்ஸ்பிரஷன், சென்ட்ரிபிட்டல் அக்ஸலரேஷன் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்பீட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்டர் 3 பொறுத்தவரை ஆப்ளிக்யூ ஆங்கிள் ஆஃப் தீட்டா, அப்புறம் வெர்டிகல் அண்ட் ஹரிசான்டல், இதெல்லாம் தனித்தனி ஃபார்மாட்ஸ்ல கேட்பாங்க 11th. அப்புறம் நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், எஸ்பிளைன் பார்சியல் அக்ஸலரேஷன், ஸ்பீட் ஆஃப் ஸ்லைடிங். அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்டர் 4 ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், எலாஸ்டிக் கொலியூஷன் அண்ட் ஸ்பிரிங் மாஸ் சிஸ்டம், அப்புறம் டெரிவேஷன், பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த சர்க்கிள், இதெல்லாம் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ். சாப்டர் 5 பொறுத்தவரை பேரலல் ஆக்சிஸ், அப்புறம் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால ராடு, அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால பெர்பெண்டிகுலர் ஆஃப் த பிளைன், அப்புறம் கைனமெட்டிக் எனர்ஜி ஆஃப் பியூர் ரோலிங். சாப்டர் 6 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாங்கிடியூட், லாட்டிடியூடு, லாங் லாட்டிடியூடு, டெப்த், எக்ஸ்பிரஷன், எஸ்கேப் ஸ்பீட், எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட் கொஸ்டின், 3 மார்க் தான் கேட்பாங்க. ஓகே, அது அதிகமா கேட்கறது இந்த டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் சிங்கிளா கம்மி, இதெல்லாமே மெர்ஜி பண்ணி தான் 2 மார்க் 3 மார்க்லாம் கம்பேர் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதன் படி தான் நீங்க படிக்கணும். ஃபுல்லா படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஓகேப்பா, இஸ் எனஃப், நல்லபடியா எழுதுங்க, நாளைக்கு சூப்பரா எழுதிலாம், ஈஸியா தான் வரும். ஓகேவா, தேங்க்யூ. ஓகேப்பா, இப்ப வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 11th 12th physics 5 மார்க் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன் 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்படி படிக்கணும் சொல்லிடுவேன். கொஸ்டின் பேட்டர்ன் 11th பொறுத்தவரை சாப்டர் 1 5 மார்க்லாம் இண்டிவிஜுவலா கேட்க மாட்டாங்க, எல்லாம் மெர்ஜி பண்ணி கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ எல்லாம் என்னென்னது 11th ஃபுல்லா பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, கிளியர் ஆகிடுச்சுரா.